வாருங்கள். திருவாசகத்திலே சிவபுராணத்திலே இன்று சில வரிகள். செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்த நெம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வேடுற்றேன். உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அகந்த நுண்ணியன. இன்று நேற்று சொன்னதிலிருந்து ஒரு இரண்டு வரிகள் சேர்த்து என்பதனால் நுண்ணியனை என்பதோடு நிறுத்திக் கொள்கிறேன். இப்படி பலவிதமான பிறவிகள் இந்த ஆன்மாவின் முன்னேற்றத்திற்காக அசையும் அசையா பொருளாய் நான் பிறவி எடுத்தேன். எல்லா பிறவிகளும் எனக்கு கிடைத்தது, அதனால் இளை படைந்தேன். இறைவா, உண்மையான வடிவு உன் தங்கம் போன்ற திருவடிகளை கண்டதனால் பிறவி துயரிலிருந்து நான் விடுபட்டேன். உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மலம் நீங்கி நான் மேன்மை பெறுவதற்காக கடை தேறுவதற்காக பிரணவஸ்வரூபமாக நிற்கும் உண்மை பொருளே, இயல்பாகவே பாசங்களிலிருந்து விடுபட்டவனே, அறத்தின் வடிவமான காளை வாகனத்தில் காட்சி அளிப்பவனே, வேதங்களெல்லாம் ஐயா என உன்னை அழைக்கின்றது. அவற்றிற்கு எட்டாமல் உயர்ந்தும் ஆழமாகவும் பறந்தும் விளங்கும் நுண்ணிய வடிவானவரை என்கிறார். எத்தனை சிறப்பு இருக்கின்றது திருவாசகம் என்னும் இந்த தேன்!